வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, இது ஒரு சிவனோட ரூபந்தான். இது இதை பற்றி இன்னைக்கு வீடியோ. இது நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. சிவன் கோவிலில் வலம் வரும்போது முதலாக இருக்கும், முதல் பிள்ளையாக இருக்கும், அடுத்தது வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கும். இதுதான் தட்சிணாமூர்த்தி. குரு நம்மளை பார்த்தாருனா குரு பார்வை கோடி நன்மை. நம்மளை வந்து குரு பார்த்தாருனா ரொம்ப நல்ல கோடி நன்மை கிடைக்குமா நமக்கு. அந்த மாதிரி குரு பகவான், குருவோட ஸ்லோகம் வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு நம்ம குருவை வந்து வலம் வரும்போது நவகிரகத்தையோ இந்த தட்சிணாமூர்த்தியை பார்க்கும்போது நம்ம அந்த வலம் வரும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, குரு பகவானை மட்டும் வணங்கும் போது அவர் சைடில் நின்று வணங்கக்கூடாது, அவருக்கு நேராக நின்று நம்ம வணங்கணும். அப்போ தான் வந்து நமக்கு குருவோட பலனெல்லாம் நல்லா கொடுப்பார். இப்போ வந்து நம்ம அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதனால் அவரோட சொந்த வீடு எதுன்னா நம்ம ராசியில் வந்து தனுசும் மீனும் அவரோட சொந்த வீடு. உச்ச ராசி வந்து கடக ராசி, நீச்ச ராசி வந்து மகர ராசி, திசை வந்து வடக்கு, அதிதேவதை வந்து பிரம்மா, நிறம் வந்து மஞ்சள். நீங்கள் எப்போ பார்த்தாலும் மஞ்சள் ஆடை கொண்டு அவருக்கு வேஷ்டி சாத்துப்படி பண்ணுவோம், அதனால் அவருக்கு நிறம் வந்து மஞ்சள். வாகனம் வந்து யானை. தானியம் வந்து கொண்டக்கடலை. இந்த போட்டிருக்கார் பாருங்க, கொண்டக்கடலையை நம்ம வந்து முன்னாள் சோக் பண்ணி ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து அதை கோர்த்து மாலையாக போடலாம். நம்ம தேர்ஸ்டே இதோட விசேஷ நாள் வந்து தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. அன்னைக்கு வந்து நம்ம வேண்டிட்டு 108 கொண்டக்கடலையை வந்து மாலையாக முன்னாள் ஊற வச்சு கோர்த்து மாலையாக போடலாம். வேண்டிக்கிட்டு பலன் கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. தானியம் கொண்டக்கடலை. மலர் வந்து வெண்முல்லை, முல்லைப்பூ. வஸ்திரம் வந்து மஞ்சள் கலர், அதுதான் நம்ம வாங்கி கொடுக்கணும். ரத்தினம் வந்து புஷ்பரகம், உலோகம் வந்து தங்கம், உறுப்பு வந்து தசை, நட்பு கிரகம் வந்து சூரியன், பகை கிரகம் வந்து புதன் சுக்கிரன், மனைவி பேர் வந்து தாரை, பிள்ளைங்க வந்து பரத்வாஜர் கசன், அவரோட ஊர் வந்து ஆலங்குடி. திருச்செந்தூர்லேயும் இருக்காரு, ஆலங்குடி திருவாரூர் ஆலங்குடியிலையும் இருக்காரு. தகுதி வந்து தேவகுரு. வியாழக்கிழமைங்களில் நம்ம வந்து தனுசு ராசிக்காரங்க மாதிரி அவங்களாம் வந்து வியாழக்கிழமையில் விரதம் இருந்து நம்ம ஏதாவது வேண்டிட்டு விரதம் இருந்து சுவாமிக்கு வந்து முடிஞ்சால் தேர்ஸ்டேவும் கொண்டக்கடலை மாலை போடலாம். இல்லை 9 வாரம் முடிஞ்ச பிறகு நம்ம கொண்டக்கடலை மாலை வாங்கி சுவாமிக்கு பண்ணலாம். முல்லை சாமந்தி வைக்கலாம். சம்டைம்ஸ் வந்து மஞ்சள் சாதம் வந்து கடலை மாவு சாதம்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி நம்ம வந்து லெமன் ரைஸ் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். நீங்கள் வந்து சிவன் கோவிலெல்லாம் பார்ப்பீங்க. இது ஒரு 64 அவதாரத்தில் சிவனோட சொரூபம் தான் தட்சிணாமூர்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.